ஸோ நம்ம இரத்த குழாய்களில் படியக்கூடிய இந்த கொழுப்புகள் கரைக்கணும்னா நாம் வந்து எடுத்துக்கக்கூடிய எண்ணெயோட அளவு, பட்டரு, சீஸு அப்படின்னு சொல்லிட்டு சாலிடு ஃபேட்டு, அதுலேயும் குறிப்பாக இந்த ராஜ்மா பீன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கிட்னி பீன்ஸு. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்றைக்கி நம்ம எப்படி கொழுப்பை குறைக்க உணவுகள் மூலமாக குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஜாடி. உங்கள் எல்லாருக்குமே, என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஆயிலோட அளவு அப்படிங்கிறது, இது வந்து ஒரு 5 ml ஸ்பூன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் 2 ஸ்பூன் ஆயில் நம்ம ஒரு டெஸ்ட் டியூப்பில் எடுப்போங்க. இன்னொரு 5 ml ஊற்றியாச்சு. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் டியூப்பில் இருக்கக்கூடிய ஆயிலோட அளவு 10 ml, 5 to 10 ml. ஸோ இந்த அளவு ஆயில் தான் நம்ம தினசரி எடுத்துக்கக்கூடிய மேக்சிமம் அளவு. அதாவது நம்ம உணவு மூலமாக வறுத்தாலும் சரி, பொறிச்சாலும் சரி, தாளித்தாலும் சரி, எந்த வகையில் நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணாலும் சரி, மொத்தமாக ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய எண்ணெயோட அளவு ஒருத்தருக்கு 5 ml to 10 ml தான். ஏன்னா 5 ml 45 to 50 கலோரி இருக்குது, 10 ml 100 கலோரி வந்துடுது. ஸோ கலோரி மட்டும் இல்லை, இது வந்து நம்ம இரத்த குழாய்களில் போய் படிஞ்சு பின்னாடி இதய நோய், ஹார்ட் அட்டாக்கு, பக்கவாதம் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இரத்தத்தில் அடைப்பை ஏற்படுத்தக்கூடியது எண்ணெய். ஸோ நம்ம இரத்த குழாய்களில் படியக்கூடிய இந்த கொழுப்புகள் கரைக்கணும்னா நாம் வந்து எடுத்துக்கக்கூடிய எண்ணெயோட அளவு, அதாவது டைரெக்டாக எண்ணெயாக எடுத்துக்கிறதுங்கிறது இதில் பாதி மட்டும் வச்சுக்கோங்க, 5 ml. மீதி வந்து நம்ம உணவில் சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள் மூலமாக வரக்கூடிய எண்ணெய்ன்னு இருக்குல்ல, அந்த எண்ணெய் மீதி காம்பன்சேட் ஆகிடும். ஸோ நம்ம குறைவான அளவு தான் எண்ணெய் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் எண்ணெய் வந்து நம்ம உடம்பில் வந்து இப்படி எல்டிஎல் கொழுப்புகள், கொலஸ்ட்ரால் கொழுப்புகளாக அதிகமாக கன்வெர்ட் ஆகாமல் இருக்க சில உணவுகள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். உதாரணத்துக்கு இப்போ நான் நிறைய உணவுகள் வாங்கி வச்சுருக்கிறேன். இது வந்து கிரேப்ஸு, உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து எலுமிச்சம்பழம், சிட்ரஸ் ஃப்ரூட்டு, அடுத்தது ஆரஞ்சு, இதுவுமே சிட்ரஸ் ஃப்ரூட்டு, அடுத்தது ஆப்பிள். ஸோ இந்த 4 உணவுகள், இந்த 4 ஃப்ரூட்ஸு முக்கியமாக நான் எதுக்காக இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, இது வந்து 1 நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த எண்ணெயை கரைக்கிறதுக்கு சிட்ரஸ் ஆசிட் தேவை. அந்த சிட்ரஸ் ஆசிட் நான் காமிச்ச பழங்களில் இருக்குது. அமிலத்தன்மை வாய்ந்த அந்த பழங்களை நாம் சாப்பிடும்போது இந்த அமிலத்தன்மை இந்த கொழுப்பை கரைக்கக்கூடியது. ஸோ அதனால் நம்ம சாப்பிடும்போது முக்கியமாக கொழுப்பு உணவுகள்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா, அந்த நேரத்தில் இந்த பழங்கள் சாப்பிட்றது அப்படிங்கிறது அந்த நேரத்துலேயே நம்மளுக்கு கெட்ட கொழுப்புகள் உடம்பில் அப்சார்ப் ஆகாமல் தடுக்கும். ஏன்னா இந்த பழங்களில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், ஃபைபர், நார்ச்சத்து, சாலிபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து நான் காமிச்ச பழங்களில் இருக்குது. இந்த கரையக்கூடிய நார்ச்சத்து என்ன பண்ணணும்னா, இந்த கொழுப்பு கட்டிகளோட அந்த சின்ன சின்ன தூள்களோடு போய் இந்த கரையக்கூடிய நார்ச்சத்து அட்டாச் ஆகி அதை அப்படியே இழுத்துடும். உடம்புக்குள்ளே வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் பகுதி போய் அங்கேருந்து அப்சார்ப் ஆகாமல் தடுத்துடும் இந்த நார்ச்சத்து. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து பழங்கள் தான் கொழுப்புகளை குறைக்கிறதுல. ரெண்டாவது விஷயம், பீன்ஸ் வகைகள்ங்க, அதுலேயும் குறிப்பாக இந்த ராஜ்மா பீன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கிட்னி பீன்ஸு. அது இல்லாமல் எல்லா பருப்பு வகைகளுமே இந்த பீன்ஸ் வெரைட்டி தான். கொண்டக்கடலை, மொச்சக்கடலை, அப்புறம் பருப்பு வகைகள் இருக்கு இல்லையா, எல்லா பருப்பு வகைகள் எல்லாத்துலேயுமே வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னா, இதுலேயுமே அந்த கரையக்கூடிய நார்ச்சத்தான சாலிபிள் ஃபைபர் இதில் அதிகம், குறிப்பாக இந்த ராஜ்மா பீன்ஸில் ரொம்ப அதிகம். இது வந்து புரதச்சத்துக்கு புரதச்சத்தும் நம்மளுக்கு கொடுத்துரும், கூடவே கொழுப்புகளையும் குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதனால் நம்ம குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம குழம்பாக செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு. 3வது விஷயமாக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது ஓட்ஸு, ஓட்ஸ் மீல் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஓட்ஸ் கஞ்சி சாப்பிடலாம். இந்த ஓட்ஸில் வந்து வாழைப்பழம் சேர்த்துக்கிறது இன்னுமுமே பெட்டர். ஓட்ஸு ப்ளஸ் வாழைப்பழம் இது மாதிரி ஒரு காம்பினேஷனில் நம்ம சாப்பிடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கொலஸ்ட்ரால் அளவுகளை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய விஷயமாக மாறுது. ஏன்னா ஓட்ஸ்லேயுமே வந்து நார்ச்சத்து அதிகம், சாலிபிள் ஃபைபர் அதிகம். 4வது நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது நட்ஸ் வகைகள். அதுலேயும் வந்து பாதாம், வால்நட்டு, பொட்டுக்கடலை, நிலக்கடலை, இதெல்லாம் வந்து
டிப்பிக்கலாக வந்து நம்மளோட கொழுப்பு அளவுகளை குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது, அதுக்குன்னு அதிகம் சாப்பிடக்கூடாது. பட் ரெகுலராக ஒரு கப் அளவுக்கு இந்த ஏதாவது ஒரு நட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் கூடவே இந்த பூசணி விதைகள் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ சீடு வகைகள், இந்த விதை வகைகளும் வந்து நம்ம கொலஸ்ட்ரால் அளவுகளை குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்டீரால்ங்கிறது ஒரு பிளான்ட் ஸ்டீரால், அப்புறம் ஸ்டானால். இந்த ஸ்டீரால் ஸ்டானால் ரெண்டுமே வந்து நம்ம கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்குள்ளே உறிஞ்சப்படுறத தடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. பைலாசிட் அப்படின்னு சொல்லிட்டு கொலஸ்ட்ரால் உருவாகிறதுக்கு பைலாசிட் தேவை. ஸோ பெரும்பாலான நேரம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் எங்கே போகுதுன்னா லிவர் வந்து எடுத்துக்குது. லிவர் எடுத்து அதை வந்து பைலாசிடாக திருப்பி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அந்த பைலாசிட் எதுக்கு தேவைன்னா திருப்பி கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்குள்ள அப்சர்வ் ஆகிறதுக்கு தேவை. ஸோ இப்படி ஒரு சைக்கிள் நடக்குது உடம்புக்குள்ளார. ஸோ அப்போ இந்த பைலாசிடையே குறைச்சிட்டோம்னா கொலஸ்ட்ராலை குறைக்கிறது விட அதோட ஆதார காரணகர்த்தாவான அந்த பைல் ஆசிடையும் சேர்த்து நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா வந்து இந்த உணவுகள் மூலமாக குறைக்க உடம்புக்கு கூடவே கொழுப்புகள் வந்து இதய நோய் பிரச்சனையை உண்டாக்குறத நம்ம தடுக்கணும். அப்போது சால்ட்டு உப்பு வந்து குறைவாக எடுத்துக்கணும். உப்பு ஒரு நாளைக்கு 5 கிராம் அப்படிங்கிற அளவில், அதுவுமே வந்து இப்போ நான் ஒரு டெஸ்ட் டியூப்ல காமிச்சேன் இல்லையா, 10 ml பாதி வந்து 5 ml, அதே அளவு தான் உப்புமே. வெறும் 5 கிராம் அளவுக்கு உப்பை நல்லா குறைச்சிக்கிட்டு மது அழுதுதல், குடிக்கிறது, புகைப்பிடிக்கிறது போன்ற விஷயங்கள் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணுறதையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் இந்த கிளாட் உருவாகிறத தடுக்க முடியும். இது எல்லாத்துக்கும் மேலே பரம்பரை காரணங்கள் ஒன்று இருக்குது. ஸோ பரம்பரையாக உங்களுக்கு மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற விஷயங்கள் வரதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாகுதுன்னா அப்போ நான் சொன்ன விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிச்சு ஆகணும். அப்போ தான் இப்போது அந்த கிளாட் ஏற்படுறத நம்ம தடுக்க முடியும், இல்லை தள்ளி போட முடியும். மற்றபடி மருத்துவ ரீதியாக கொழுப்புகளை குறைக்க நம்ம கொடுக்கக்கூடிய மாத்திரை வகைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரை வகைகள் தான் நம்ம கொடுக்குறோம். இந்த ஸ்டாட்டின் மாத்திரைகள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஜப்பானில் 1986 கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஸ்டாட்டின் மாத்திரைகள் எதுலேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெனிசிலியம் அப்படிங்கிற ஃபங்கஸு. பொதுவாக பெரிய 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 மருந்துகள் எல்லாமே ஒரு ஃபங்கஸ்லேருந்து தான் தயாரிக்கப்படும். ஸோ அந்த வகையில் பெனிசிலியம் மருந்தில், பெனிசிலியம் ஃபங்கஸ்லேருந்து அதோட வேரியன்ட் ஒன்று இருக்குது, அதிலிருந்து இந்த ஸ்டாட்டின் மருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ நம்ம வந்து இயற்கையான முறையில் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி கொழுப்புகளை குறைக்கிறது பெட்டரா இல்லை ஸ்டாட்டின் யூஸ் பண்ணுறது பெட்டரானு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ என்னோடய சேனலில் சொல்லக்கூடிய ஆரோக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுக்கு ஸ்டாட்டின் மாத்திரையை உபயோகப்படுத்தக்கூடிய தேவையே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.